ஏதோ முயற்சி பண்ணுறாப்புல ட்ரை பண்ணுறாப்புல நம்ம சப்போர்ட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயத்தை தொட்டு பண்ணும்போது நம்ம கூட வந்து சப்போர்ட் பண்ணணும். அவங்களோட அவங்க கம்ஃபர்டபுளாக எனக்கு என்னை வச்சுக்கிட்டாங்க. அவங்க வந்து நான் கேட்குறப்பெல்லாம் நெளிவு சிலுவோட அந்த கால் ஷீட் கொடுக்குறது எல்லாம் எல்லா ஆர்டிஸ்ட்டும் அந்த விஷயத்தை பண்ணுறது ரொம்ப அது சாதாரணமான விஷயம் இல்லை. ஒருத்தர் பண்ணலாம், ரெண்டு பேர் பண்ணலாம், இவங்க எல்லாரும் கோஆர்டினேட் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இதை நான் வந்து சொல்லி ஆகணும். கேள்வி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். அந்த கேள்வி கேட்டதுக்கு எல்லா ஆர்டிஸ்ட்டுமே எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, ஸ்ரீலேகா மேடம்லேருந்து எல்லாருமே. அதனால தான் இப்படி ஒரு படம் இந்த பட்ஜெட்டில் எங்கள் நாங்கள் வந்து நினச்ச மாதிரி எடுக்க முடிஞ்சு. அது வந்து நடிகர்களோட ஒத்துழைப்பு தான். நான் ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த நாடகங்கள்லாம் பயிற்சி கொடுக்குற ஆளாக இருந்தேன். நான் தேட்டர் ஆர்டிஸ்ட் ட்ரைனராக இருந்தேன். அப்போது வந்து நான் ஒரு ஹரிகிருஷ்ணன் அவர்களை பார்த்துருக்கேன். அவர் வந்து டான்ஸ்லாம் சொல்லிக் கொடுக்க வருவார். அப்போ அவரோட விஷயங்கள்லாம் நான் பார்த்தேன். அவரோட மேனரிசம், அவரோட பாடி லாங்குவேஜ்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ அது வந்து ரொம்ப லைவாக இருக்கும் அப்போ அவர் சொல்லிக் கொடுக்கும்போதே. ஸோ அதுலேருந்து ஒரு பிரதரிசம் இவ்வளோ நாளாக பழகிட்டு வந்தோம். அதுவர் ஒரு சைடில் வந்து ஆர்டிஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருந்தார். நான் எங்கிட்ட உதவி இயக்குனர் இருந்தேன், இணை இயக்குனர் அப்படி மாறிட்டு இருந்தேன். ஸோ இது எழுதும் போது இதுக்கு யாரும் புதுசாகவும் புதுசு ரொம்ப புதுசாகவும் இருந்துடக்கூடாது, அதே நேரத்தில் ஒரு கனெக்டிவிட்டியாக இருக்கணும். இதுவரைக்கும் அந்த மாதிரி ரூரலில் பண்ணாத ஒரு கேரக்டர் இருக்கும்போது எனக்கு ஹரி தோணாப்பில். அதனால தான் நான் ஹரியை சூஸ் பண்ணேன் சார். யார் சார்? முனிஷ்காந்த் அண்ணன் வந்து ஆக்சுவலாக முனிஷ்காந்த் அண்ணன் வந்து நான் ஒரு 10 நாள் பயிற்சி எடுத்துக்கிறேன்னு சொல்லி கேட்டார். கராட்டை கலைஞர்கள் யாராக இருந்தால் வர சொல்லுங்கள், நான் 10 நாள் பயிற்சி எடுத்துக்கிறேன்னு நான் சொன்னேன். இல்லைண்ணே, நீங்களாம் வந்து வார்ம் அப் பண்ண போகிறேன்னு சொன்னீங்கன்னா அந்த படம் பண்ண மாட்டீங்க. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு கூட வந்துருங்க, என்கிட்ட வந்துருங்க, நான் பார்த்துக்கிறேன். அங்கே வச்சு நான் ஸ்பாட்டில், ஏன்னா இது எசக்கு பசக்கம் ஆயிடுச்சுன்னா கஷ்டம். ஒரு ஷாட்டில் உங்களுக்கு வந்து அடியோ அழியோ வந்துருச்சு, தசைப்பிடி வந்துச்சுன்னா அவர் வந்து நிறைய இடம் உள்ளவர், ஹைட்டன் வீட்டாக அவர் ஜகஜாண்டிக்காக இருப்பார். ஸோ அவருக்கு ஏதாவது ஒரு ஷாட்டில் தசைப்பிடிப்போ ஏதோ வந்துச்சுன்னா அடுத்தது நடக்காமல் போயிடும். ஸோ அது ப்ராப்பராக பண்ணணுன்றனால நீங்கள் ஸ்பாட்டுக்கு வந்துருங்கண்ணே, அது ரிஹர்சல் பண்ணி போடலாம்னு சொல்லி படப்பிடிப்பு தளத்துக்கு வர வச்சு அவர் நான் இழுத்து எழுப்புக்கெலாம் அவர் ஹெல்ப் பண்ணார். அவரை போட்டு வதச்சிருக்கேன். அந்த ரட்டக ரட்டக சாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் அப்படி ஆடிருப்பார். அது வந்து அவரோட ஃபுல் ஹார்ட் ஒர்க் தான். அவர் வந்து அந்த மாதிரி தான் படப்பிடிப்பு தளத்துக்கே வந்து அவர் ஒத்துழைப்பு கொடுத்து அங்கேயே கற்றுக்கிட்டு அங்கே சில நாட்டுப்புற கலைஞர்களை வர வச்சு அவங்க மூலமாக பண்ணி பண்ணது தான்.